வணக்கம் வந்து நம்ம நமோஷ்காஸ் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இது இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ. நேற்று யோகா வாசிஷ்டம் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம இனி வரக்கூடிய ஒரு பதிவை முன்னாடி இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு வாசம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து அதில் சொல்லியிருக்கார். இவ்வளோ தூரம் வந்து யோகா வாசிஷ்டம் தொடர்ந்து நித்திலந்த தனவணி சேனலில் கேட்குறீங்க, 100 வீடியோ இருக்குது முழுசும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுதே எல்லாமே அந்த சிவத்தன்மை தான், அதை பிரம்மம்னு சொல்கிறோம். நிறைய பேர்களில் அதை வந்து மாற்றி மாற்றி கூப்பிட்டாலுமே அது நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடியது தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம் தான். அப்போ அந்த பிரம்மஸ்வரூபத்திலிருந்து பிரிஞ்சு வந்த நம்ம நாம் தான் எல்லாத்தையும் இங்கே உண்டு பண்ணிட்டு, இதற்கு நாம் உண்டு பண்ணின ஒரு விஷயத்துக்குள்ளே நாமே கட்டுண்டு கிடந்துக்கிட்டு, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாமே மெனக்கிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வேறு யாராவது அதனுடைய உதவி வேறு வேணும்னு கேட்டு அழுது புரண்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்களேன். இப்போது இந்த நாமே தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாமே தான் எல்லாம் பண்ணணுங்கிறது எப்படிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். ஃபஸ்ட்டு பதில் என்னென்னா, இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் ஒன்று சொல்லி சொல்லிடுறேன். இப்போ சைவ சித்தாந்தத்துலேயும் சரி வசிஷ்டரும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரம்மமானது இருக்குது, உயிர் அங்கே இருக்குது, அவ்வளோதான். உயிர் இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது உயிரை படைக்கலை, உயிர் ஏற்கனவே அங்கே தான் இருக்குது, அந்த பிரம்மத்தோட பிரம்மமாக இருக்குது. அதிலிருந்து எப்படி பிரிஞ்சுதுங்கிறது அங்கே மேட்ரு. நான் என்ற அகம்பாவத்தினால தான் அது பிரியுது. ஓகே, இந்த நான் என்ற அகம்பாவம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த நான் என்ற அகம்பாவம் எதனால் தூண்டப்பெறுகிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, உணர்ச்சி அப்படிங்கிறதுனால தான் தூண்டப்பெறுது. இவ்வளோ தான் அதில் இருக்க மேட்ரு. இப்போது நம்ம இங்கே வந்துட்டோம், நம்ம இங்கே உலகத்தை வந்து இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம எல்லாம் இருக்கோம், நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க இல்லையா. இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 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 எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, ஒரு ஒரு 1,000,000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதாவே வச்சுக்கோ, 1,000,000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. இந்த 1,000,000 பேர்த்துக்கும் இந்த உலகம் 1,000,000 விதமாக தெரியும், என்னோடய உட்பட 1,101,000, சரிங்களா. ஏன்னா என் போல் உங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கறது இல்லை. ஏன்னா என்னுடைய புரிதலும் இந்த உலகத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய உணர்தலும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியறதும் ஏற்றுக்க முடியாததும், ஏற்றுக்க முடியலங்கிறது ஏன் அப்படிங்கிறதும், ஏற்றுக்க முடிஞ்சதை ஏன் முடியுது அப்படிங்கிறதும், அதையும் கூட நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறதுலையும் மாறுபாடு இருக்கும். இதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னு கேட்டால், அவரவர்களுடைய உணர்வை பொறுத்து. அப்போ உணர்ச்சிங்கிறதான் அது எல்லாத்துக்குமே காரணம். நான் எனக்கு இது வேணும்னு நினச்சேன்னா அது எனக்கு வேணும், எனக்கு வேண்டான்னு நினச்சேன்னா எனக்கு அது வேண்டாம், என்னால் முடியும்னு நினச்சா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது, இவ்வளோதான். விருப்பமும் வெறுப்பமும் எல்லாமே எதை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய உணர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. முதல் பிறப்பு ஏற்பட்டதும் பிரம்மத்தை விட்டு பிரிந்து வந்தது, சிவத்தை விட்டு பிரிந்து வந்தது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என்ற அகம்பாவத்தால், நான் என்ற அகம்பாவம் எதனோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய உணர்ச்சியினோடு சேர்ந்து இருக்கிறது. உணர்ச்சி தான் எல்லாத்திற்குமே காரணம். மனமானது தோன்றும் பொழுதே உணர்ச்சியும் கூடவே அந்த இடத்துல தோன்றியிருது. இதை உணர்ந்ததுனால தான் இது என்ன ஆஹா அப்படின்னு நம்ம இல்லை, அது என்னன்னு யோசித்து பார்த்தோம்னா அது வெறும் உணர்ச்சி தான். உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்திற்கு நாம் வரவும் போகவும் வரவும் போகவும் இருந்துக்கிட்டே இருக்கோம். ஏன் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது இறக்கும் தருவாயில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த குடும்பத்துலேயே மறுபடியும் பிறக்கணும், போயும் போய் இந்த குடும்பத்தில் பிறந்த மாதிரி நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்கணும், போயும் போய் இந்த ஊர்லேயும் இந்த நாட்டிலையும் பிறந்த மாதிரி வேறு ஒரு இடத்துல பிறக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னது, இது உணர்ச்சிகள் தானே. என்னுடைய மனையாளை நான் ஒழுக்கமாக பார்த்துக்கல, இல்லை ஒழுக்கமாக பார்த்துக்கிட்டேன், என்னுடைய கணவருக்கு வேணுங்கிற சேவம் செய்யலை இல்லை செஞ்சேன், என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் நல்லா பார்த்துக்கல இல்லை பார்த்துக்கிட்டேன், சொத்து சம்பாதிக்கல இல்லை சம்பாதிச்சேன், இது எல்லாமே அந்த இறக்கும் தருவாயிலையும் வாழும் தருவாயிலையும் மனதில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் என்னன்னு யோசித்து பார்த்தோம்னா இதெல்லாமே முழுக்க முழுக்க உணர்ச்சிகள் தான். இந்த உணர்ச்சிகள் என்றைக்கு நம்மகிட்டிருந்து முழுமையாக விட்டு போகுதோ, இது மறத்து போகிறது கிடையாது, விட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் கூட என்னென்னா, புரிதலின் பேரில் அதை அந்த ஒரு விலகுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஏற்றாற் போல் நம்ம நடந்துக்குவோம். நம்ம இந்த உலகத்தில் செயல் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எந்த வகையிலையும் பாதிக்காது, அதுதான் விட்டு விலகுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. செயல் செய்யும் பொழுதும் இந்த உலகத்தோடு கூடி நாம் இருக்கும் பொழுதும் கூட நம்மை அதை விட்டு விலகி நின்றதற் போலவே நம்ம இருப்போம் அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் இல்லை அந்த மாதிரி, ஞானியர்கள் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த நிலை யார் ஒருவன் எய்துகிறானோ அவனே ஜீவன் முக்தராக இருக்கக்கூடியவன், அவனே இந்த உலகத்துக்கு மறுபடியும் வராத ஒரு தன்மை கொண்டவன் அப்படின்ட்டு. நீங்கள் 1,000 வாசியவன் செய்யலாம், 1,000 வருடம் தவன் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கண்ணை முழிச்சு பார்த்து ஆஹான்னீங்கன்னா அவுட்டு. ஏன் உணர்ச்சி அப்படிங்கிறது நம்மோடு இன்னும் கூடி இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ இது வெறுத்த உணர்ச்சி நம்மளோட்டு போயிடுமா? வெறுப்புங்கிறது என்ன?
ஒன்று எனக்கு ஒன்று நடக்கணும்னு விருப்பப்பட்டேன், அது நடக்கலை, முயற்சி பண்ணேன், நடக்கலை. இந்த நடக்கலைங்கிறத ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கோமா மாறி அது வெறுப்பாக மாறிடுது. இப்போ எனக்கு அந்த வெறுப்பாக மாறினது வந்து மறுபடியும் நான் விருப்பப்பட்டது நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வெறுப்பு விருப்பமாக மாறிடும். ஸோ வெறுப்பதனால் ஒரு பயனுமே கிடையாது. வெறுத்து ஒதுக்குவது முட்டாள்தனம். உணர்ந்தால் தானாகவே அது நம்மளை விட்டு போயிடும். போகுதுங்கிறது ஒன்றும் இல்லை, நாம் அது ஊடாகவே இருந்தாலும் அது நம்மை ஒரு வகையிலையும் பாதிக்காது. இப்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிறுத்தல் தண்டவாணி சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஞானியர்களை பற்றின வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். நிறைய பேர் வந்து குடும்பத்தையே ஏற்படுத்திக்காமல் ஞானியாகவே வாழ்ந்தவர்கள் உண்டு, குடும்பத்தில் இருந்து பிரிந்து வந்து ஞானியானவர்கள் உண்டு, குடும்பத்திலேயே இருந்தும் ஞானியானவர்களும் உண்டு. எல்லா கேட்டகரியுமே நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்போது இதில் என்னன்னா, குடும்பத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கும் பொழுது தபிஸ்தான்லன்னு பார்த்தா இல்லை, இந்த மொத்த உலகமும் அவங்கள சுற்றி இருக்குது, சரிங்களா. குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு வந்தாங்க அப்பவும் தபிஸ்தான் இல்லை, அவங்களுக்கும் இந்த மொத்த உலகம் அவங்கள சுற்றி இருக்குது. குடும்பத்துக்கு உள்ளே இருக்கும் பொழுது அவங்க இன்னும் டஃப்பு, மொத்த உலகமும் அவங்கள சுற்றி இருக்குது, குடும்பமும் அவங்கள சுற்றி இருக்குது. இது எல்லாத்திலிருந்தும் அவங்க வந்து அந்த உணர்ச்சியோடு கூடி இருக்கக்கூடிய அந்த வாழ்வோடு இருந்தாலும் கூட அந்த மனம் ஒரு நிலையிலும் அசைவற்று இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய மனப்பக்குவம் இல்லை. அந்த மனப்பக்குவம் எப்பொழுது நமக்கு வாய்க்கிறதோ, 100% எல்லா விஷயத்திற்குமே எப்பொழுது நமக்கு வாய்க்கு பெறுகிறதோ அன்னைக்கே நம்ம முக்தி பெறு அப்படிங்கிறத அடைவோம். வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, கனவு கண்டுகிட்டு இருக்கோம் இல்லையா, கனவு காணும் பொழுது அது கனவுன்னு நமக்கு தெரியறதில்ல. விழித்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடா அது இவ்வளோ நேரம் கண்டது கனவு அப்படின்ட்டு. ஆனால் கனவில் வந்து கட்டடம் இடிந்து விழுகிற மாதிரியும், நீங்கள் மேலேருந்து கீழே விழுகிற மாதிரியும், செத்து போகிற மாதிரியும் கூட கனவு காணலாம். இல்லை நல்ல கூடி இன்பத்தோடு சுகம் எய்தி இருக்கிற மாதிரியும் கனவு காணலாம். அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அது சத்தியம், அது நிஜம். ஆனால் கண் விழித்ததற்கு பிறகு நிஜத்தில் இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை, அதெல்லாம் கனவடா, கனவு தானா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போயிடுது. அங்கே கூடியிருந்த இன்பமும் அங்கே இறந்த ஒரு இறப்பும் நிஜ வாழ்க்கையில் ஏற்படுவது இல்லை இல்லைங்களா. இந்த நிலை அது கண் விழித்தோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நிலை, இந்த நிலையும் ஒரு கட்டத்தில் மாறும். இதற்கு இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறார். அந்த நிலை எய்தும் பொழுது நீ இப்போ விழிப்பு நிலைன்னு சொல்கிற இல்லை, இது கனவு போல் தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வல்ல வந்து அந்த விஸ்பி ராத்து அவங்க இதை சொல்லுவாங்க, இறக்கும் வரைக்கும் எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இறந்த ஆண்மூடல் அப்படிங்கிறது போன உடனேயே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அடடா இவ்வளோ நேரம் கனவுல இருந்தா, இவ்வளோ நேரம் நீண்ட தூக்கத்தில் இருந்திருக்கேனுங்கிறது தான் அது. இது லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வல் இருக்குங்க, நீண்ட உறக்கமே வந்து நம்மளுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வாழும் காலத்திலேயே நம்ம வந்து இந்த முக்தி பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை என்ன அப்படிங்கிறது உணர்ந்துடணும். ஏன்னா இந்த நிலை மாறாத வரைக்கும், ஒரு நிலை இருந்து மறுநிலை மாறாத வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய நிலையினுடைய பொய்த்தன்மை அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. கனவுல இருக்கிற வரைக்கும் கனவு நிஜம், கண்ணு முழிச்சதுக்கப்புறம் கனவு பொய்யாயிடுச்சு, இப்போ நிஜம்னு சொல்லிகிட்டு இருக்கிறது நம்மளுடைய உண்மை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூக்கம நிலை எடுக்கும்பொழுது இது கனவாயிரும். சரி, சூக்கம நிலை தான் உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் ஆதிவாகீக தேதம் அப்படிங்கிறாங்க, தேகம் அப்படிங்கிறாங்க, ஆதிவாகீக தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு மாயத்தோற்றம் தான், அதற்கும் மீறி போகும்பொழுது நமக்கு பிரம்மத்தோடு கலந்துடும், அதுதான் உண்மையான இடம். அந்த உண்மையான இடத்துலேருந்து சூக்கும தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிவாகிக தேகம் அப்படின்னு, அதை தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் எடுத்தா, எல்லாருமே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம திருப்பி எங்கே போவோம், அங்கே தான் போவோம். அதற்கு மீறி இருக்கக்கூடிய அந்த உன்னத நிலைக்கு நம்மளால் போக முடியறதில்லை. ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க உணர்வுனால் பிடிக்கப்பட்ட அந்த காரணத்தினால நம்மால் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியுது. வாழ்வு வந்து பொய்யா தெரியுது, தெரிஞ்சாலுமே இங்கே உணர்வுங்கிறது நமக்கு இருக்குது, பிடிப்புங்கிற இருக்க காரணத்தினால அந்த ஆதிவாகிக தேகம்னு சொல்லக்கூடிய சூக்கும தேகத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு கற்பனையை பண்ணுறோம், அந்த கற்பனை திடப்படுது, திடப்பட்டோன்னா அந்த திடத்திற்கு ஏற்றாற் போல் ஒரு உடலையும் வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்து மறுபடியும் கீழே இங்கே வந்துடுறோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தியானமோ தவமோ மேற்கொள்ளும் பொழுது சூக்கும நிலை அப்படிங்கிறத அடைவை, சூக்கும நிலையில் அடையும் போது உனக்கு உண்மையான நிலை அப்படிங்கிறது புரியும், அந்த சூக்கும நிலையில் நிறைய காட்சிகள் நீ காண்ப, அதிலெல்லாம் மயங்கிராத, அதுலேயும் நீ அமைதியான ஒரு மனோநிலை ஏற்படும் பொழுது நீ அந்த நாதம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போவோம். இது நம்ம டிஸ்னி ஆஃப் சோல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், நிதிலன் தண்டவாணி சேனலில் டிஸ்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்துருக்கோம். கடைசியாக அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி சத்தம் வருது. இந்த சத்தம் என்னென்னா ஒரு ஹம்மிங் சவுண்டு, அந்த ஹம்மிங் சவுண்ட் வருது அப்படிங்கிறாங்க. அதுதான் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம ஆட்கள் நாதம் அப்படிங்கிறாங்க.
நாதத்தையும் கடந்த நாதன் அப்படிங்கிறது தான் பிரம்மத்தினுடைய நிலை, சிவநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாதத்தையும் கடந்த நாதன். ஆனால் நிறைய பேர் நாதம் வரைக்கும் செல்ல முடியுது, அதுக்கு மேலே செல்ல முடியல. இப்போ அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க நாதத்தோடு தான் இருக்காங்க, நாதத்துக்கு இவர்களுக்கு நாதத்தின் மூலமாக தான் இவர்களுக்கு சக்தி வந்துட்டுருக்கு, ஆனால் இன்னும் அவங்க அந்த கடக்கலை. இதுதான் நம்ம பெரியவங்களும் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பெரியவங்க அதையும் கடந்தவர்கள், நாதத்தையும் கடந்து நின்ற நாதனையும் தரிசித்து அவனோடு ஒன்றாக கலந்த அந்த ஒரு நிலை, அதுவே முக்தி பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கள் மறுபடியும் இங்கே வர்றதில்லை. ஏன் வருவதற்கு உணர்வு அப்படிங்கிறது இல்லை, அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால அவங்களுக்கு அவசியம் இல்லை, பயன் இல்லை இங்கே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நிலை மாறும் பொழுது மாறிய நிலையிலும் உன்னதமான ஒரு நிலைக்கு நம்ம போகணும். தியானம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலை எய்தியும் கூட இன்னும் மேலே போக முடியாத ஒரு சூழல் நமக்கு வந்துருச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய பற்றும் பிடிப்பு இந்த இடத்துல இருக்குது, உணர்ச்சிகள் அந்த அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு கூடியிருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு திரும்பி பார்த்தா, ஒரே இம்மி அளவு கூட மாறுபாடு இல்லாத வார்த்தையில் சொல்லலாம், எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்கிறது. இங்கே ஒரு காலம் ஒருத்தரும் வேறு யாருக்குமே சம்மந்தமே கிடையாது. அவரவர் ஒரு ஒரு உயிரும் தன்னுடைய உணர்ச்சிக்கு ஏற்றாற் போல் ஒரு பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த பிறப்பிற்கு ஏற்றாற் போல் தனக்குன்னு ஏதுவான ஒரு உலகத்தை அது படைத்து கொள்கிறது. அப்படின்னு தனித்தனி உலகம் இருக்கா? அட, இருக்கிற இடம் ஒன்று தான். அந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடியதும் தனக்கு ஏற்றாற் போல தானே இருக்குது. நான் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா அந்த உலகத்தை? இல்லை, நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரெண்டுமே இல்லை. அப்படின்னா என்ன, இந்த உலகம் எனக்கு ஏற்றாற் போல நான் படைத்து கொண்டேன், அவ்வளோதான். படைப்பு அப்படின்னா புதுசாக ஒன்று உருவாகணும்னு இல்லை, இருக்கிறதே எனக்கு ஏற்றாற் போல மாதிரி நான் பார்த்துக்கிறேன் இல்லையா, அதுதான் படைப்புங்கிறது. அப்போ எனக்கு அப்போ இப்படி ஒரு ஒரு உயிரும் தனக்கு ஏற்றாற் போல் இந்த உலகத்தை படைச்சிக்குது. அப்போ தான் படைத்த ஒன்றிலிருந்தே தான் தப்பிக்கணும், இவ்வளோதாங்க முக்தி. இது எப்படியா நடக்குது? சரி, சூக்குமதேவன் தான் போயிட்டோமே, அங்கேருந்து எப்படிங்க வரும்? ஒரு ஃபஸ்ட்டு ஆதி அப்படின்னு சொல்லக்கூடியது எதேச்சியாக நடந்தது, அது காரண காரியமே கிடையாது. எதேச்சியாக ஒன்று நடந்தது, எதேச்சியாக ஒரு கற்பனை அப்படிங்கிறது வந்தது. எதுவுமே இல்லாத இடத்துலேருந்து ஒரு கற்பனை எப்படி உண்டாங்கன்னு கேட்டால் அது எதேச்சியாக உண்டாச்சு, அது காரண காரியமே சொல்ல முடியாது. எதேச்சியாக உண்டாச்சு, எதேச்சியாக உண்டானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒன்றையவே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் சுபாவம், சுயபாவம் அப்படிங்கிறது தான் சுபாவம். அப்போ உன்னையவே தொடர்ந்து நினைக்க அது என்ன ஆயிடுது, அந்த நினப்பு திடப்பட்டுறது. திடப்படும் பொழுது அதுவே வழக்கமாக மாறிவிடுகிறது. இப்படி திடப்பட்ட காரணத்தினால தான் வரவும் போகும், வரவும் போகிறதுங்க நமக்கு சராசரியாக தெரியுது. நெருப்புனா சுடும், தண்ணினா குளிரும், காற்றுனா அடிக்கும், பார்க்க முடியாது, உணரதான் முடியும். இந்த மாதிரி எல்லாமே இது இப்படி தான் அப்படின்னு நான் கற்பனை பண்ணிட்டேன், அது அப்படி தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் நம்பிய ஒன்றிலிருந்தே நாம் தப்பித்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் முக்தி பேர். என்ன ஒரு ஒரு ட்ரிக்ஸாக நம்ம விந்துச்சிக்கிருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரிக்ஸ் யார் உண்டு பண்ணுது? நாமே தான் உண்டு பண்ணிக்கிட்டோம். அப்போ பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நிலை நீ உணர்ந்த பிறகு ஒரே செகண்ட் இங்கே சுற்றி உங்களை சுற்றி எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ப்ராப்பராக லிட்டலாக இங்கே எதுவுமே இருக்காது. இங்கே உலகம் உருவாகவும் இல்லை, சூரிய சந்திரர்கள் நீ பார்ப்பதும் இல்லை, பஞ்சபூதங்களும் இல்லை, உடலும் இல்லை, தேகம் இல்லை, எதுவுமே இல்லை. நீன்னு சொல்லக்கூடியதே ஒன்று இருக்க மாட்டேன், பேசாமல் இருக்கும் அந்த இடத்துல. டக்குன்னு இந்த இடம் இல்லை, அப்படி அப்படி காணாமல் போய் அப்படி எல்லாம் அமைதியாக சாஸ்வதமாக அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் உண்மைங்கிறாங்க. நீ இங்கே பார்க்கக்கூடியது எதுவுமே உண்மை இல்லை, வெறும் கற்பனை அப்படின்னு. நாம் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் கேட்குறதும் கற்பனை, நாம் பேசுகிறதா நாங்கள் நினைக்கிறதும் கற்பனை. இது வெறும் எல்லாமே வெறும் கற்பனை தான். அறிபவன், அறியக்கூடிய பொருள், அறிவுன்னு சொல்லக்கூடிய மூணுமே ஒன்று தான். இங்கே இங்கே எதுவுமே தனித்தனியாக கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அந்த ஒன்று யார்? நீ மட்டும்தான். ஸோ இந்த நிலை வந்து உணர்ந்து அதன்படியே நிற்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஞானியர்கள். எவ்வளோ பெரிய ஒரு இடம் இருக்குல்ல, சாஞ்சல் அதை யோசித்து பார்க்கும்போதே மெஸ்மரைசிங்காக இருக்குது. அந்த நேரத்துக்கு போனால் எப்படி இருக்குன்னு போவோம், போவோம், எல்லாருமே போவோம். எப்போ எவ்வளோ சீக்கிரங்கிறது தான் இங்கே மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்கள். யா சரி, இதே இன்றைக்கு பதிவு பிடிச்சிருந்துருக்கோம், கன்ஃபர்ம் ஆயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.